சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, எதையுமே நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயத்தையுமே நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். கஷ்டங்களை நினைத்து கொண்டே இருக்காதே, நிச்சயமாகவே ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். அதை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. நீயே நன்றாக யோசித்துப்பார். இன்று ஒரு மாதிரி இருந்திருக்கும், நேற்று ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் நாளை நிச்சயமாகவே உனக்கு பிடித்த மாதிரி தான் அமையும். நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்வதை நம்புகிறாய், ஆனால் இந்த சாய் சொல்வதை நம்ப மாட்டாயா? செய்தால்தான் நம்புவாயா? நான் செய்கிறேன், நிச்சயமாகவே நாளை உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நல்ல விஷயங்களை சொல்கிறேன். தங்கமே, கே, உன் வாழ்க்கையில் இதுவரை கஷ்டங்கள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. எப்பொழுதுமே இஷ்டங்களான எந்த ஒரு விஷயமும் நடக்காமலேயே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் இஷ்டமான நிறைய விஷயங்கள் நடக்க துவங்கும். வாழ்க்கையில் நீ கேட்டதை விட அதிகமான சந்தோஷங்கள் அனைத்துமே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்வில் எல்லாமே ஒரு காலகட்டம்தான். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சந்தோஷமானது தானாகவே வந்துவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள், கஷ்டம் மட்டும்தான் இருக்கும், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் என்று நினைக்க கூடாது. எது வந்தாலும் அதை தாங்கி நின்று போராட தெரிய வேண்டும். யாராவது வந்து நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார்களா, யாராவது உதவி செய்வார்களா என்று நினைக்க கூடாது. யாராவது என்ற விஷயத்தை எப்பொழுதுமே நம் மனதில் வைத்து கொள்ளவே கூடாது. நான் செய்வேன், என் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நல்லதோ கெட்டதோ நானே தனியாளாக நின்று போராடி முன்னுக்கு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். புரிகிறதா? எந்த ஒரு காலமும் யாரையுமே நம் சார்ந்து இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கை நமக்காக கடவுள் கொடுத்திருக்கிறான். அவன் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்வான் என்ற நம்பங்கள். நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். வாழ்க்கையில் நீ நினைத்தது போல் எந்த கஷ்டமும் உன்னை தோல்வியடைய வைத்து விடாது. இனி நடக்க போகும் அனைத்து காரியங்களும் சுபத்துவமாகவே அமையும். நான் சொல்கிறேன், கண்ணீரை துடைத்து கொண்டு செய்யும் வேலையை செய்ய துவங்கு. அதற்கு பிறகு பார் எவ்வளவு நல்லது நடக்கிறது என்று. எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.